ஆகையால் பொழுது கல்யாண பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புழுதல் இடவரையும் சகோதரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் இதிரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
துயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுடன் தாயார் பலவிதமான மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு மனிதனுடைய பெருமதியை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தியவர். இந்த அன்னையினுடைய சேவைகளை பாராட்டி அவளுக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு 1979 வழங்கப்பட்டது. இந்த பெருமதியான பரிசை பெறுவதற்கு நோர்வேயில் இருக்கின்ற ஓஸ்லோ மாநகரத்திற்கு அன்னை சென்றார். சபத்தினாலும் அருளுரைகளினாலும் எம்மை ஆன்மீக நெறியில் இட்டு சென்ற அருட்பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி. அனைத்து பணி சிறக்க தூய ஆவியினால் நிறைவுபடுத்தி காத்திட வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் இறைவனுடைய அன்பான பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்ற தகுதியினும் பதவியினும் பெறப்படுகின்ற வலிமையை அந்த ரீதியை இதயத்தில் இறைவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், நேசிக்கின்றார், மன்னிக்கின்றார், எங்களோடு கூறுகின்றார். அந்த வலிமையை நாங்கள் திருப்பதியூராக பெறவும் குழுதலில் காணப்பட்ட இந்த கிறிஸ்துவ பண்புகளை இன்னும் நாங்களாக நாம் வாழ்கின்ற சூழலில் ஒற்றுமைக்கும் ஐக்கியத்திற்கும் சமாதானத்திற்குமான பண்புகள்